நிஞ்சா டேஸ்ட் எப்படி நடக்குதோ பார்க்கலாமா? டிங் டிங். ஹாய் ஷின்சோ, என்னப்பா எங்க போயிட்டு இருக்க? அம்மா என்னத்த தேடி? என்னாச்சு இந்த பையன் நான் கேக்க கேக்க போய்கிட்டே இருக்கான்? ஏதோ தப்பு நடக்க போதுன்னு என் செவந்த் சென்ஸ் சொல்லுது. இந்த தாடி வச்ச கேடி ஷின்சோவை ஃபாலோ பண்றான். இவனை நான் விட மாட்டேன், எங்க போனாலும் சரி நில்ற டேய். இந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ரைட் எடுத்தா நான் தேர வண்டியே தான் வந்துடும். என்னது பெரிய பாரங்கள்னு பார்த்தா வெறும் அட்டையா இருக்குது பொக்கை. சாரி ஆபீசர், ஷின்சோக்கு நான் நெஞ்சா டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுல ஒரு பாகம் தான் இது. அப்படியா? நான் என்னமோ பயந்துட்டேன். சரி ஆபீசர், அப்ப நான் கிளம்புறேன். டிங் டிங். என்னென்ன நெஞ்சா டெக்னிக் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வேண்டியதா? என்ன நடக்குது? இந்த மேப்பை நான் ஃபாலோ பண்ணா சரியா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அப்புறம் எங்கேக நெஞ்சாலேன்னு கொடியதும் கட்டிடும். ஜாலி வீட்டுக்கு போயிடலாம். பாவ ஷின்சோ, இதுவும் ஒரு ட்ரைனிங்னு தெரியாம இருக்கா. இந்த டெஸ்டும் பாஸ் பண்ணிட்டா ப்ரமோஷன். வீட்டுக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். அடடா, மறுபடியும் அதே ஆபீசர் வந்து மாட்டிக்கிட்டாரா நடுவுல? நான் கூட ஒரிஜினல் பாரோ நினைச்சேன், இது கூட அட்டை தானா? சூப்பரா இருக்க. இந்த பையன் இந்த பட்டம் வச்சு புடிக்கிறதுக்கு என்ன நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ண போறான்னு தெரியலையே. சரி வெயிட் பண்ணி பாப்போம். இதனே பெரிய விஷயம். இந்த தடவை நெஞ்ச டெஸ்ட் நானே அட்டர் பண்ணலாம்னு இருக்கேன். எப்படி ஐடியா? எப்படி ஆடுன புச்சி ரைடு. ஐ இந்த பட்டர்ஃப்ளை போலீஸ் அங்கிள் தொப்பில உட்கார்ந்து இருக்கே. இது வேற அட்டர் பேப்பர் தான், ஒண்ணு ஆகாதுன்னு நினைக்கிறேன். சின்சோ, இந்த கார் மட்டும் இல்லனா இவங்க ரெண்டு பேர் நிலைமை என்ன இருக்குமோ நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்படியாவது காப்பாத்திடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நச்சுக்க போறோம், காப்பாத்துங்க பிளீஸ். நீ ஒண்ணும் கவலைப்படாத ஷின்சோ, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன். நிஞ்சா டெக்னிக் இருக்குல்ல, கவலைப்படாத. டிங் டிங். ஹட்டோரி ஏதாவது பண்ணி காப்பாத்துப்பா. யாரும் கவலைப்படாதீங்க, இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். டிங் டிங். பாதாளத்துக்குள்ள போற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங். நான் வந்துட்டேன் ஷின்சோ. போயிட்டே ஷின்சோ, இப்ப பேயா வந்து நிக்கிற எனக்கு பயமா இருக்கு.
அந்த பட்டர்ஃப்ளை செஞ்ச உதவியால இன்னைக்கு ஷின்சோக்கும் போலீஸ் அங்கிளுக்கும் ஒண்ணும் ஆகல. டிங் டிங், இல்ல ஷின்சோ, இந்த வாட்டி நீ செலக்ட் ஆகல. ஏன்னா இந்த வாட்டி உன்னோட கான்சென்ட்ரேஷன் மொத்தம் பட்டர்ஃப்ளை மேல தானே இருந்துச்சு. நிஞ்சா டெக்னிக் மேல நீ கான்சென்ட்ரேஷன் பண்ணவே இல்ல. கவலைப்படாத ஷின்சோ, என்ன பாரு எத்தனை முறை ஃபெயில் ஆகுற. இதுக்கு எல்லாம் ஃபெயில் பண்றது நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஷின்சோ, போலீஸ் அங்கிள் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இன்னையில இருந்து நீதான் எனக்கு குரு, நான் தான் உனக்கு சீச்சியா. ஷின்சோ என்ன சொல்ற, ஓகேவா? மனசு திறந்து பேசுற நிஞ்சா டெக்னிக் டிங் டிங். ஷின்சோ, எல்லாரும் வந்துட்டாங்க, வண்டி எடு போலாம். ஓகே, டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வா. பாப்பா, பீபி, சிச்சி மாரே எல்லாரும் ஒழுங்கா உட்கார்ந்துக்காங்கன்னு பாரு. அம்மா, எல்லாரும் பத்திரமா உட்கார்ந்துருக்காங்க, தைரியமா ஓட்டு. கெனிக்கு அடுத்த ஸ்டாப்ல உன் வீடு வந்துடும், இறங்க தயாரா இருக்கியா? ஓகே, ஸ்டாப்பிங் வந்துருச்சு, வந்து இறங்க. வா வா. டிங் 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 டிங். ஷின்சோ, அண்ணா, வண்டி எவ்வளவு ஸ்பீடா போகுது, நீங்க வந்து வழிய மறைக்கிறீங்க. ஷின்சோ, சீக்கிரமா போ, பேசஞ்சர் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சரி சரி, ரெண்டு பேரும் விளையாடுனது போதும், அம்மா தேடுவாங்கல்ல, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. வாங்க, கொஞ்ச நேரம் விளையாட்டுனா பிளீஸ். டிங் 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 டிங். சரி சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும், ரொம்ப நேரம் ஆடக்கூடாது. என்ன அப்ப? சரி, நான் வீட்டுக்கு போறேன், பின்னாடியே வந்துருங்க. டிங் 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 டிங். கடைசியா சோனா விளையாட போறாங்க. இந்த பந்த மட்டும் இவங்க போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க தான் வின்னர். இந்த பந்து இப்ப எப்படி போக போகுதுன்னு பாக்குறதுக்கு எல்லாருமே என்னோட ப்ரோக்ராம் போகுது. சேனல் மாத்துங்க. என்னது கிணச்சி ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது இப்படிதான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவியா கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கப்பா. வாதல என்னால முடியாது இவனே. இதோ பந்து கிட்ட வந்துருச்சு. என்ன பண்றீங்க, மாத்தாதீங்கப்பா. கெனிச்சி, அதான் ரூம்ல டிவி இருக்குல்ல, அதுல போய் பார்க்க வேண்டியதானே. அங்க டிவி ரிப்பேரா இருக்கு. புது டிவி, அதுக்குள்ள ரிப்பேர் பண்ணிட்டியா நீ? நான் ஒண்ணும் ரிப்பேர் பண்ணல. சரி, நான் ப்ரோக்ராம் பார்க்கணும், அமைதியா இருங்க. எனக்கு இது பிடிக்கல, வேற பார்க்கலாம். சரியா? ஷின்சோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஷின்சோ, சிஷிமாரு உள்ள போங்க, நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்கணும். அப்பா சொல்றா இல்ல, உள்ள போ. ஏ மாத்துனா, நான் அந்த ப்ரோக்ராம் தான் பாப்பேன். என்னால எதுவும் பண்ண முடியாது. ஷின்சோ, நான் சொல்றதை கேளுமா, நம்ம மிட்சுபோ ஃபேமிலியோட தான் இருக்கணும். அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் செய்யணும், அப்பதான் நமக்கு கௌரவமா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வேண்டியது பர்கர். செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாதா? எனக்கு சிக்கனும் வேணும். ஷின்சோ, இப்பதானே நான் சொன்னேன். ஷின்சோ பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஓகே ஷின்சோ, உனக்கு என்ன வேணுமோ அம்மா பண்ணித்தரேன். சண்டே அதுமா வாய்க்கு ருசியா சாப்பிடலாம் பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. என்ன வாழ்க்கடாது சை. பாவம் அப்பா, அவரு காசுப்பட்டது கிடைக்கலன்னு ரொம்ப அப்செட் ஆகி கிளம்பி போயிட்டாரு. வாவ், கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு. இனிமே இதை வச்சு நான் சூப்பரா விளையாட போறேன். என்ன ஷின்சோ, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா, நாம மிட்சுபா குடும்பத்தோட இருக்கோம், நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்ப பார், உன்னால அப்பா ரொம்ப அப்செட் ஆகி வெளியில போயிட்டாரு. சிக்கன் பொடிக்காதா? ஷின்சோ, சிக்கன் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடு. நான் சிக்கன் சாப்பிட போனேன். அத குடு. என்ன இது ஷின்சோக்கு, எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஐடியா ஷின்சோ, அத குடுன்னு சொல்றல்ல.
ஏன் இப்படி பண்ற? நில்லு. ஓ, பவர் கட் ஆயிடுச்சுங்க. என்ன பண்றது? என்ன ஹட்டோரி, என்ன ஆச்சு? டிங் டிங். என்னாச்சுன்னா? சொல்லு ஹட்டோரி, ஏன் சைலண்டா இருக்க? உன்னை பார்க்கவே பயமா இருக்கு. வெளியில பயங்கர புயலா இருக்கு, அதனால தான் பவர் கட். அப்பா, இப்ப வரப்போற பயங்கர மழையில நம்ம வீடே மிதக்க போகுது. என்ன சொல்ற? தண்ணில நம்ம வீடு மிதக்க போதா? நான் சொன்ன மாதிரி தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சுப்பா. எனது தண்ணி வந்துருச்சா? என்ன சொல்றது புரியுதா? பயமா இருக்குப்பா, தண்ணி உள்ள வந்துடுச்சு. முதல்ல இந்த ஓட்ட வழியா தண்ணி வரத நிறுத்தணும். நான் போறேன். நாங்களும் ஹெல்ப் பண்ண வரோம்ப்பா. தண்ணி உள்ள வராம பாத்துக்கோ. அப்பா, நிறைய தண்ணி உள்ள வந்துடுச்சு, தப்பிக்க முடியாது. கவலைப்படாதீங்க பசங்களா, உங்களை பத்திரமா நான் காப்பாத்துறேன். இந்த மாதிரி புயலா இப்படி பார்த்ததே இல்லையே. இனிமே யாரும் எதுக்கும் தேவையில்லாம சண்டை போட மாட்டாங்க. எல்லாரும் ஒத்துமையா இருக்க போறாங்க. இவங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். டிங் டிங். வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன நடக்கும்? டிங் டிங். உன் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த வீட பழைய காலத்து வீடா மாத்தணும். என்ன ஹட்டோரி, உன்னால முடியுமா சொல்லு? ஏன் முடியாது? என்னால நிச்சயமா செய்ய முடியும்ப்பா. ஆனா எதுக்குன்னு முதல்ல சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீச்சர் இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வராரு, அதனாலதான் அப்படி கேட்டேன் ஹட்டோரி. அப்ப உங்க பழைய டீச்சர் இன்னைக்கு மதியானம் நம்ம வீட்டுக்கு வராங்க, அதுக்காக நம்ம வீட்டை மாத்தி அமைக்கணும்னு சொல்றீங்களே, ஏன்பா? அவருக்கு வீடு எப்பவுமே பழமை மாறாம இருந்தாதான் பிடிக்கும். அப்படி இருந்தாதான் போவாரு. ஏன்னா அவருக்கு நாட்டுப்பாட்டு ரொம்ப அதிகம். கெனிச்சி, நம்ம நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேசபக்தி ரொம்ப முக்கியம்ப்பா. சொன்ன ஹட்டோரி, இந்த வீட எப்படியாவது பழைய மாடலுக்கு மாத்திடு, ஓகேவா? டிங் டிங், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹட்டோரி நிஞ்சா டெக்னிக் ரீமாடலிங் ரூம். டிங் 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 ding 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 ஹபாடா, இப்ப அப்பாவை கூப்பிட்டு காட்டணும். என்னங்க? கிளம்புறீங்க? நான் ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரமா வந்துறேன். அதுக்குள்ள சார் வந்தானே, கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க. என்ன? எங்க அவரு எப்படி இருப்பாருன்னு கூட நீங்க சொல்லவே இல்லீங்க. நீங்க வேற அவரை பார்த்ததே இல்லல. சரி சரி, அவர் பாக்கறதுக்கு ரொம்ப வயசானவரா இருப்பாரு. தும்னார்னா ஒட்டுமொத்த ஊரே அதிரும். ஆமா. அப்புறம் என்னப்பா? என்னடா பெரியா இருக்குறாங்க. கெனச்சி போய் யாருன்னு பாரு போ. ஓகே. கதவு திறந்து தான் இருக்கு, உள்ள வாங்க. ஹச்சே. யே யே யே. யே யே, கூல். சார், உள்ள வாங்க வாங்க சார். யாஹூ! எங்க வீட்ல யாரும் இல்லையா?
இருக்காங்க சார், வாங்க. நான் உள்ள வந்துட்டேனே. அப்புறம் என்ன? ஹாச்சு. சார் சார் சார், ஒரு நிமிஷம் இருங்க. அவர் வந்துட்டாரு சீக்கிரம். யார் வந்துட்டாருன்னு சொல்ற கெனிச்சி? அப்பாவோட டீச்சர் தான் வந்துட்டாரு. என்ன சொல்ற கெனிச்சி, மாஸ்டர் வந்துட்டாரா? அண்ணா அவர் அப்பா சொன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப டிஃபரெண்டா இருக்காரு. பாக்க டிஃபரெண்டா இருக்காரு. தும்பல வச்சு பாக்கும் போது இது அவர் தான் தோணுது எனக்கு. ஹலோ சார், வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள வாங்க. அவரும் சீக்கிரமா வந்துருவாரு சார். ஏதோ முக்கியமான வேலைன்னு ஆபீஸ்க்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. நீங்க உள்ள வாங்க. ஓகே, உள்ள போலாம் வாங்க. இதான் எங்களோட லிவிங் ரூம். வாங்க சார், உங்களுக்கு வீட்டுக்கு வரவேற்கிறோம். எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் சார். ஓஹோ, வீடா? இத பார்த்தா யாராவது வீடுன்னு சொல்லுவாங்களா? மியூசியம் மாதிரி இருக்கே. அவருக்கு உங்க விருப்பப்படியே இந்த வீட்டை நான் மாத்திருக்கேன். இப்ப பிடிச்சிருக்கா சொல்லுங்க. முதல்ல விட பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் பாக்குற அளவுக்கு நல்லா இருக்கே. ஆஹா, உங்க டிரெஸ் என்ன ஒரு வித்தியாசமா இருக்கே. ஆமா, நீ முகத்துல என்ன போட்டுக்கிட்டு இருக்க? முகமுடி போட்டுட்டு இருக்கியா? ஆமா சார், இது எங்களோட நெஞ்ச டிரெஸ். நாங்க இப்படிதான் டிரெஸ் பண்ணிப்போம். சகிக்கல, கன்றாவியா இருக்கு, பாக்கவே முடியல. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், நான் ஒரு நெஞ்சா. நீங்க அப்படி பேசுனீங்கன்னா எனக்கு வருத்தமா இருக்கும். ஹட்டோரி, நீயா இப்படி வெக்கப்படுற? சரி வா, உள்ள போலாம். வேற வழியே இல்ல போல இருக்கே. இப்படி பார்த்தா என் முகம் பாக்குற மாதிரி இல்லையா? என்ன, சரி முகத்தை மாத்தி பாப்போம். என்ன இது, என் முகத்தை என்னாலயே பாக்க முடியல? டிங் 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 டிங், படு கேவலமா இருக்க. எனக்கு வேணாம்பா, எல்லாத்த விட இதுவே பரவாயில்ல. டிங் டிங், ஏ ஹேய், ஹட்டோரி ஏன் ஒளிச்சிட்டு இருக்க? வா டிங் டிங், அட உள்ள வா பா, டான்ஸ் பண்ணலாம், வா, ஜாலியா இருக்கு. நான் வர மாட்டேன், என்னால முடியல, நான் வர மாட்டேன். நீங்க தான் சரி, என்ன அடையல்மே தெரியும். ஓகே, டான்ஸ் ஆடலாம். மன்னிச்சிருங்க சார், எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது. ஹேய், என்ன சொன்ன சாரா? என்ன சார்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் பேரை வச்சு கூப்பிட, புரிஞ்சதா? சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். சரி, நான் உங்களுக்கு இப்ப டான்ஸ் சொல்லி தரேன், நான் சொல்ற மாதிரியே பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 என்ன வேணும் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நான் விண்ட் சர்ஃபிங்லாம் பண்ணதில்ல சார், அதனால அது எனக்கு வருமா வராதான்னு கூட என்னால சொல்ல முடியாது. டிங் டிங், ஏய், என்ன சொல்ற, இதுவும் பண்ண முடியாது? அப்ப உன்னால என்னதான் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நிஞ்சா டெக்னிக் ஒண்ணுதான், அதை வச்சு என்ன பண்ணணும்னு சொன்னாலும் பண்றேன். இது பாருங்க, இந்த குச்சியை வச்சு சண்டை போட சொன்னீங்கன்னா சண்டை போடுவேன். கொம்பு சண்டையா? சரி, நீ கொம்பு சண்டை போட, நான் டான்ஸ் ஆடுறேன், என்ன? சரி, உங்க இஷ்டப்படியே செய்யலாம் சார். டிங் டிங், சரி, இந்த கொம்பை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. நிஞ்சாவா டான்ஸா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். சரி, மியூசிக்கை இப்ப ஆன் பண்ணு. ரெடி, ஸ்டார்ட் மியூசிக். மியூசிக்கா? மியூசிக்க ஏன் குச்சி எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு பாருங்க. போ போ, கீழே போ. என்னது? என்ன முடியலையா? அதான் டான்ஸரோட மகிமை. என்னால முடியாதுன்னு எப்ப சொன்ன? இதோ இப்ப பாருங்க, இந்த பெண்ட் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏதோ ப்ரூஃப்ல பண்ணிட்டேன், சரி இன்னொரு தடவை நான் பண்ற மாதிரியே பண்ணு பாப்போம். முதுகு
முதுகு போச்சே, வலிக்குது. என்னாச்சே சாருக்கு, முதுகெலும்பு உடைஞ்சிருச்சா? இப்ப என்ன பண்றது? மட்டமா போச்சா? அய்யோ, லேட் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. சார் வந்து பாரு. சாரி சார், சார் இங்க இருக்கீங்க. இன்னும் அந்த அடாவடித்தனம் உன்னை விட்டு போகவே இல்லைன்னு சொல்லு. அது வந்து சார் உங்களை பக்கத்தான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கேன். ஆமா சார், இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து வீடு பக்கம் தான், வாங்கல அப்படியே உடனே வீட்டுக்கே போயிடலாம். என்ன சொல்றீங்க சார்? அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல நிஞ்சாஸ்லாம் இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். போய் பார்த்தாதான் தெரியும் நீ சொல்றதுல எவ்வளவு உண்மை. சார், உங்க முதுகுல பிடிச்சு சுளுக்க நான் எடுத்துட்டேன், இப்ப எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க. ஆமா, இப்ப கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. நல்ல வேலை, அவர் வரதுக்குள்ள உங்க முதுகுல பிடிச்ச சுளுக்க நாங்க எப்படியோ எடுத்துட்டோம். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார். என்னது சாரா, அப்படின்னா நானு இந்த அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். பாருங்க, என்னது நீங்க இந்த அட்ரஸ்க்கு போடுமா? அப்பயே எங்க வீட்டுக்கு வந்தீங்க? அப்படின்னா நீங்க அப்பாவோட டீச்சர் கிடையாதா? என்னதுக்கும் சம்பந்தமே இல்லையப்பா. அதனால்தான் வீட்டுக்கு யாராவது வந்தா முதல்ல யாரு என்னன்னு விசாரிக்கணும். டிங் டிங்.